கிருத்த நாமத்திற்கு சோத்திரம் எங்களுடைய என்னுடைய செய்தியுடைய தலைப்பு சாபம் இல்லை செய்தியை நம்ம தியானிக்க இருக்கிறோம் ஜெபத் தொடர்ந்து செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம் பொங்கி பொங்கி வா கண்மலை பிளந்து வா நிரத்திலே கத்தாவேத்தம் சாணங்காலின் தாகம் தீர்த்தீரே பல்லத்தாக்கிலாம் மாலை காலம் பல்லத்தாக்கிலும் மாலை காலிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நிர்வாக்களி தீரே தண்ணீர் பாயும் தேசத்தை நிர்வாக்களித்தீரே உற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கிவாம் இரட்சி பின் உற்று கல்லந்தன் சபாய் தனியிலே இந்த வேலை இறங்கிடுவீர் இரட்சி பின் உற்று கலந்தன் சபைதானிலே எழும்பிட வேலை இறங்கிடுவீர் ஆத்ம பரிசுத்தமாம் பாரிசுத்தமாம் பரிசுத்தமாம் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே உற்று தண்ணீரே எந்த தேவ அவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கிவாம் திறக்கப்பட்டதாம் உற்று சிலுவைதானிலே இரட்சகாரின் காயங்களில் வெளிப்படுதே திறக்கப்பட்டதாம் உற்று சிலுவைதானிலே இரட்சகாரின் காயங்களில் வழிபாடுதே பாவக்காரைகள் முற்றம் நீங்கிட பாவக்காரைகள் முற்றம் நீங்கிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட பரிசுத்த சமூகத்தில் ஜயம் அவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கிவாம் கிருபையின் உற்றுக்கள் பெருகிடவே புதுபலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே கிருபையின் உற்றுக்கள் பெருகிடவே புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே பரிசுத்தி பயத்துடனே பரிசுத்த பயத்துடனே பூர்ணமாக்கிட தேவ பலன் தாருமே பூர்ணமாக்கிட தேவ பலன் தாருமே இசுவே நாமத்தினாலே ஜபங்கலி பிதாவே ஆமீன் கர்த்த பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம் இங்கே ஜெயந்தி அக்கா சமந்தியமா பிரைசலாட் தம்பி யபினேசர் பிரைசலாட் கர்த்தர் நல்லவர் நம்ம செய்திக்குள்ளே கடந்து போகிறோம் இப்போ யாத்ராஹமம் மூணாவது அதிகாரத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் மூணாவது அதிகாரத்தில் நம்ம இந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான் மோசி ஒரே மலைக்கு வர்றாரு அங்கே ஒரு எரிகிற மூச்செடியை பார்க்குறாரு ஆண்டவர் கிட்ட வராத அப்படிங்கிறாரு ஆனால் அதில் மூன்று நபர்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம் மூன்று நபர்கள் இதை நம்ம இந்த கான்செப்டை இங்கேருந்து நம்ம எடுக்கப்படுறதில் மூன்று நபரை மட்டும் நம்ம அங்கேருந்து பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் அங்கே கர்த்தருடைய தூதனான வர் நம்பர் ஒன் முதல் நபர் யார் அப்படின்னா கர்த்தருடைய தூதனான வர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ அவர் எங்கே இருக்கிறாரு ஒரு முச்செடியின் நடுவில் உண்டான அக்கனியிலே நின்று மோசைக்கு தரிசனம் ஆனார் ஃபஸ்ட் நபர் தூதனானவர் நம்பர் ஒன் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது நாலாவது வசனத்தில் பார்க்குறோம் அவன் மோசை கிட்டே பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார் ரெண்டாவது நபர் கர்த்தர் நம்பர் டூ கர்த்தர் மூணாவது நம்ம பார்க்குறது தேவன் அவனை நோக்கி அந்த மூணாவது நபரை நம்ம பார்க்குறோம் ஐந்தாவது அஸ்தரில் பார்க்குறோம் அப்பொழுது அவர் தேவன் இங்கே கிட்டி சேராதாயாக இப்போ கர்த்தர் கிட்டி சேராதன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு தூதனானவர் கிட்டி சேராதனை சொல்ல மாட்டேங்கிறாரு ஆனால் கர்த்தர் தேவன் மாத்திரம் என்ன சொல்கிறார் பாருங்கள் அப்பொழுது அவர் அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாவது வசனத்தில் நம்ம பார்க்குற தேவன் மோசையை நோக்கி தேவன் இப்போ அன்னைக்கு மூன்று நபரை நம்ம அன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் வேதத்தில் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் ஒருவர் அதில் சந்தேகமே இல்லை திருத்துவத்தை நம்ம ஆழமாக நம்ம போய் பார்த்தாலும் பிதா இருக்கார் குமாரனாகி ஏசு கிறிஸ்து இருக்கிறாரு பரிசுத்தாவியான இருக்கிறாரு ஆனால் இங்கே நம்ம பார்க்குற தேவ தூதனானவர் ஆண்டவராக்கிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர் நம்ம பூமிக்கு மனிதனாக வர்றதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்தார்னா ஒரு தூதனானவர் அப்படின்னு இருந்தார் சரி இங்கே ஒரு தூதனானவர் அப்படின்னா அவர் என்ன செய்வார் பழைய ஏற்பாட்டில் தூதனானவருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு காப்பத்துக்கு வருவார் அவங்களுக்கு என்ன இருந்தாலும் அந்த பிரச்சனையை செய்வார் போயிடுவார் அவங்களுக்குள்ள உறவு அவ்வளோதான் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு ஆழமான சக்தியும் நீங்கள் புரிந்து கொள்றதுக்கு உங்கள் முள் இருக்கும் தூதனானவர் பழைய ஏற்பாட்டில் ஒரு உதவி செய்வார் செஞ்சுட்டு என்ன செய்வார் போயிடுவார் என்ன செய்வார்னா பாதுகாப்பு கொடுப்பார் நம்பர் ஒன் ரெண்டாவது அவங்களுக்காக யுத்தம் செய்வார் இது அவர்களுடைய ஒரு வேலை அந்த தூதனான வர நீங்கள் பல இடங்கள அவரை பார்க்கலாம் யோசுவா எடுத்துக்கொள்வோம் யோசுவா ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் பதிமூணு ஆசனம் யோசுவா ஐந்து பதிமூன்று பின்பு யோசுவா எரிகோவின் வெளியிலே தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதே ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார் இந்த தூதனானவர் என்ன செய்வார் அப்படின்னா தூரத்தில் நிற்பார் கிட்டல வர மாட்டோம் பட்டயம் அவர் கையில் இருந்தது யோசுவா அவரிடத்தில் போய் நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார் அதற்கு அவர் அல்ல நான் கர்த்தருடைய சேனேன் அதிபதியாக இப்பொழுது வந்தேன் என்றார் முகம் கூப்புற விழுகிறார் விழுந்து திரும்ப என்ன சொல்கிறார் பாருங்க நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது பழையற்பாட்டில் தூதுனாருடைய ஒரே ஒரு வேலை என்னென்னா வருவார் அவங்களுக்கு யுத்தம் செய்வார் யுத்தம் செய்துட்டேன்னு செய்வார் போயிடுவார் அதோட அவர் வேலை முடிஞ்சிருச்சு அந்த தூதுனார் அவரை நான் அடுத்து இன்னொரு இடத்துல அவங்களை காட்டுறேன் யாத்ரா எடுத்துக்கொள்ளுங்கள் பதினாலாவது அதிகாரம் யாத்ராகமம் பதினாலாவது அதிகாரம் ப பத்தொன்பதாவது வசனம் பதினான்கு பத்தொன்பது அப்பொழுது இஸ்ரேலுக்கு முன்பா சேன்களுக்கு முன்பாக நடந்த தேவதூதனான வர் விலகி அவர்களுக்கு பின்னாடு நடந்தார் அவர்களுக்கு முன்னே இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது அவர் அவர்களை வழி நடத்துகிறார் இப்போ அடுத்து பாருங்கள் அது எகிப்தியின் சேனையும் இஸ்ரேல் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு சேராதபடிக்கு அவர் நடுவில் நின்றது எகிப்திற்கு அது மேகம் அந்த வந்து இஸ்ரோலுக்கு அது ஆயிடுச்சு அதில் நமக்கு தெரியும் இதனால் இங்கே நம்ம போக விரும்பலை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் தூதனான வர் பழைய ஏற்பாட்டில் ஹெல்ப்பர் உதவி செய்வார் போயிடுவார் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன இருக்காது ஒரு உறவு இருக்காது இவங்களும் தேட மாட்டாங்க அவரும் போயிடுவார் இது நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் இது ஃபஸ்ட் ஒரு நபர் இந்த ஃபஸ்ட் நபரை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ரெண்டாவது நபரை பார்க்குறோம் கர்த்தர் ரெண்டாவது நபர் பேர் கர்த்தர் சரி ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை எடுத்துக்கலாம் ஆதியாகமம் ஒன்று ஒன்று இங்கே பாருங்கள் தேவன் நம்ம பார்க்குறோம் இந்த தேவனைத்தான் மூணாவது தேர்டா பர்சன் நம்ம பார்க்க போயிடும் தேவன் வானத்தி பூமியும் சிருஷ்டித்தார் கிரியேட்டர் நல்லா கேட்டுக்கோங்க இந்த கிரியேட்டரை முதல் அதிகாரம் முழுவதும் தேவன் தேவன் தேவனை பார்க்கும் ரெண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் வரும்பொழுது நாலாவது வருஷம் பாருங்கள் ரெண்டு நாலு அந்த தேவன்லேருந்து மாறி ஒரு புதிய ஒரு பேர் வருது இங்கே வருங்க தேவனாகிய கர்த்தர் பார்த்தீங்களா இங்கே தேவனாகிய கர்த்தனுங்கிற ஒரு நாமத்தை நம்ம பார்க்குறோம் இது எதுக்காக வருதுன்னா பூமியை வானத்தை உண்டாக்கினாலே இவர் என்ன செய்ய போகிறாருன்னா ஏழாவது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மண்ணிலே பூமியிலே மனுஷனை சிருஷ்டி உருவாக்குறார் கிரியேட்டர் யாருங்க தேவனாகிய கர்த்தர் தேவன் வேற தேவனாகிய கர்த்தர் வேற எல்லாம் திருத்துவத்தில் ஒரு நபர் தான் ஆனால் நம்ம கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்க போயிடும் கர்த்தருங்கிறது யார் தேவன் யார் உங்களுக்கு தேவ தூதரை காமிச்சிட்டு பழைய ஏற்பாட்டில் வர்ற தேவன் ஒரு கர்த்தருடைய தூதனான வர் காமிச்சாச்சு ரைட் இந்த ரெண்டாம் தூதன்னா நம்ம பார்க்குறோம் கிரியேட்டராக பார்க்குறோம் இந்த கிரியேட்டரில் குறித்து என்ன செய் பார்க்குறோம்னா ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் பதி நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் பதினைந்து நாற்பத்தி ஐந்து அந்தபடி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதிக்கிறபடி பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற நாற்பத்தி ஏழு முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவன் ரெண்டாம் மனுஷன் வானத்தில் வந்தால் கர்த்தர் இதாங்க கர்த்தர் யார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதான் முதல் நபரை அவங்களுக்கு காமிச்சேன் அவர் பட்டயத்தை வைத்திருக்கிற ஒரு தூதனானவர் ரெண்டாவது வர கர்த்தர் இந்த கர்த்தருங்கிறது நம்முடைய ஆண்டவராக்கி ஆக்கி ஏசு கிறிஸ்து அதை நீங்கள் சந்தேகமே இல்லை அதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவ் வசனங்களாம் நம்ம பார்க்க போயிடும் ரைட் அடுத்து பாருங்கள் யோவான் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஏழாவது வசனம் யோவான் இருபத்தி ஒன்று ஏழு இங்கே நம்ம பார்க்குறத உயிர் தெழுந்த இயேசுவை நம்ம பார்க்குறோம் ஆதலால் இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீசன் தியார் யோவான் பேதுரை பார்த்து அவர் கர்த்தர் என்றார் புரிஞ்சுங்க ரெண்டாவது நபர் யார்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வந்த கடவுளை நம்ம பார்க்குறோம் கர்த்தர் ரைட் இன்னொரு வருஷத்தை உங்களுக்கு மார்க்கு பதினாறு பத்தொம்பது மார்க்கு பதினாறு பத்தொம்பது இவ்விதமாய் கர்த்தர் அவர்களோடு பேசின பின்பு பரலோகத்தில் எடுக்கப்பட்டு தேவனுடைய வலது வரத்தில் உட்கார்ந்தார் மாமிசத்தில் வந்த கடவுளில் ஆதியாகமம் ரெண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது ஏழாவது வருஷம் தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன செய்கிறாரு கிரியேட் பண்ணுறாரு மனுஷனை உண்டாக்குறார் அதனால தான் அவர் வந்து மனுஷனுக்கு ஒரு ஜீவ ஆத்மா அவருக்கு ஜீவனை கொடுக்குற ஒரு ஆத்மாகிய கர்த்தர் இது ரெண்டாவது நபரை நம்ம பார்த்துட்டோம் இப்போ மூணாவது நபரை நம்ம பார்க்க போயிடும் யாத்ராகமம் யாத்ராகமம் மூணாவது அதிகாரம் நாலாவது வசனம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்ம மூன்று நபர்களை நம்ம பார்க்குறோம் மூணாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தில் கர்த்தடி தூதனானவர் முதல் நபரை பார்க்குறோம் ரெண்டாவது பார்க்குறது நாலாவது வசனத்தில் கர்த்தர் கண்டார் அடுத்து பாருங்கள் மூணாவது நபரை பார்க்குறோம் முச்சடியிலே நடுவிலே தேவன் அவனை நோக்கி இந்த தேவன் தான் நம்ம பார்க்க போகிற மூணாவது நபர் தேவன் மோசையை நோக்கி மோசை மோசைன்றக்கப்புறம் அந்த தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பொழுது தேவன் இங்கே கிட்டி சேராயாக உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி இதாங்க தேர்டு நபர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அதாவது மூணு பேர் முக்கியம் தான் அது யாரும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம் விசேஷமாக யாரை பார்க்க போகிறோம்னா இந்த தேவன் இந்த தேவன் தான் நம்ம பார்க்குறோம் ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் முதல் வசனத்தில் நம்ம பார்க்குற ஆதியிலே தேவன் வானத்தின் பூமியும் சிருஷ்டித்தார் இந்த தேவனை தான் நம்ம பார்க்க போகிறேன் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் கிட்ட வராதங்கிறார் அதான் வித்தியாசம் ஏன் கிட்ட வராத அப்படிங்கிறத அன்றைக்கி நம்முடைய செய்தி இப்போ இது ஒரு ஒரு கடினமான ஒரு சப்ஜெக்ட் இது எம்டி ஜெகன் பிரதர் அவர் கொடுத்த செய்தி நான் உங்களுக்கு அதை திரும்ப கொடுக்குறேன் ஒரிஜினலாக இருந்தால் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் புரிந்து கொள்வதுக்காக ரொம்ப ஸ்லோவாக நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது பெரிய ஆச்சரியமாக இருக்கும் இப்போ பரிசுத்த பூமி என்ன சொல்கிறாரு பாதரச்சை கலற்றி போடு இங்கே உனக்கு தேவையில்லை ஏன் தேவையில்லை அப்படின்னா இங்கே முள் கிடையாது இவர் இருக்கிற இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாவது அதிகாரம் முதல் வசன தேவ பருவதாகிய ஓரே மட்டும் அது ஒரு மலை வன ஒரு மலை வாசிக்கிறவங்களுக்கு வனாந்திரத்துலே பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகியே ஓரை இந்த மலையில் முள் இருக்குமா கட்டாயம் இருக்கும் முள் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன தேவை ஒரு செருக்கு இந்த பாதரட்சை இருந்தால் தான் முள் அவங்க காலை குத்தாது ஆனால் அண்டவர் சொல்கிறாரு எப்பா நீ இப்போ இருக்கிற இடம் இருக்குது பார்த்தியா அந்த இடத்துல முள் இல்லாத இடம் ஏன்னா நான் அங்கே இருக்கிறேன் நான் இருக்கிறதுனால முள் கிடையாது சாபம் கிடையாது இந்த முல் எப்படி வந்தது அப்படின்னா ஒரு கேள்விக்கு நம்ம பதிலாக பார்க்குறோம் முள் எப்படி வந்தது ஆதி ஆகமம் மூணாவது அதிகாரம் பதி நேலாவது வாசனம் பின்பு தேவன் ஆதமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின வெளிச்சத்தை நீ புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் இதாங்க பிரச்சனை பூமி சபிக்கப்பட்டுருச்சு இப்போ சாபம் ஆதம் மூலமாக இந்த பூமிக்கு வந்துருச்சு சரியா ரைட் அடுத்து பாருங்கள் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளெல்லாம் புசிப்பாய் இப்போ இங்கே ஒரு முல்லை பார்க்குறோம் இந்த முள் எதனால் வந்துச்சுன்னா சாபமாக வந்தது அடுத்து இது ஒரு சாபம் இன்னொன்று பாருங்கள் நாலாவது அதிகாரம் பதினோராசம் ஆதியாகமம் நான்கு பதினொன்று இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே நீ வாங்கி கொண்ட அப்படினால் தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய் ரெண்டையும் கவனமாக கேளுங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பூமி சபிக்கப்பட்டுருச்சு நீயும் சபிக்கப்பட்டா டோட்டல் சாபம் மனுஷன் மேலே வந்துருச்சு இருக்கிற இடம் ஒரு சாபம் முள் இருக்குது ஓ மேலே என்ன வந்துருச்சு சாபம் வந்துருச்சு அதான் சொல்கிறார் இப்பொழுது நீ ஒரு சகோதரத்தனுடைய ரத்தத்தை வாங்கினாலே இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டுவார் ஒரு மனித வர்க்கமே சபிக்கப்பட்டுருச்சு லேண்டும் சபிக்கப்பட்டுருச்சு மனித வர்க்கத்தின் மேலேயும் சாபம் வந்துருச்சு இதுதான் பிரச்சனை இப்போ இந்த சாபம் வந்துருச்சா இந்த சாபத்தை இருந்து பாதுகாக்கிறதுக்கு டெம்பரவரியாக ஆண்டவர் ஒன்று கொடுக்குறார் அதான் நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு அதன் மூலமாக பழைய ஏற்பட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் நரகத்து போகாமல் பாதுகாத்துக்கிறாங்க ஆனால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஒரு ஸ்டெப் மேலே போய் நமக்கு என்ன செய்ய பாருன்னா பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சாபத்தை குறித்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டடி பார்க்க போகிறோம் எடுத்துக்கொள்ளமா உபாகமம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது உபாகமம் பதினான்கு இருபத்தி ஆறு ரைட் அப்போ ஆண்டவர் ஒரு சாபத்தை கொடுக்குறாரு அந்த சாபத்தை இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த சாபத்தை அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டப்போக்கிறேன் யோவான் பத்தொம்போதாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் யோவான் பத்தொம்போது ரெண்டு செல்வி சாரி விஜி டாக்டர் விஜி ஹோமியோபதி டாக்டர்ம்மா நல்லாயிருக்கியா பாப்பா ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு கத்தர் அவளை பாதுகாத்தார் ரைட் இப்போ நம்ம சாபத்தை என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யோவான் பத்தொம்போதாவது அதிகாரம் முதல் வசனத்தில் ரெண்டாவது வசனம் யோவான் பத்தொம்பது ரெண்டு போர்ச்சியவர்கள் முள்ளினாலே ஒரு முடியை பண்ணி அவர் சிறு மேல் வைத்து சிகப்பான ஒரு அங்கியை வைத்தார்கள் இப்போ மோசையுடைய காலுக்கு கீழே இருந்த முள் ஆண்டவராக்கி ரைட் நல்லா படிப்பாப்பா ஆண்டவருடைய விசேஷமாக ஆசிரிச்சுருக்காரு உங்கள் அம்மாட்டே நான் சொன்னேன் நல்லா கவனமாக இருக்கணுமா வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோமா எல்லாேருக்கும் தெரியும் ஒவ்வொரு நாளும் நான் நிற்கிறது கிருபை அப்படிங்கிற எனக்கு நல்லா தெரியும் நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் ஓபியில் பார்த்திங்கன்னா ஒரே கொரோனா பேஷண்ட் தான் வர்றாங்க ஆனாலும் நான் போகாமல் இருக்க முடியாது உங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை கிடையாது எனக்கு தெரியும் அதுபோல் நம்ம எப்படின்னு ஒரு பயத்தோடு இருக்கணும் சரி இப்போ நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு ஒரு இதை சொல்கிறேன் இப்போ ஒரு மனிதனுடைய பாவத்தை நிமித்தம் பூமி சவிக்கப்பட்டுச்சு அங்கே வாழ்கிற மனிதர்கள் மேலேயும் சாபம் வந்துடுச்சு ரெண்டும் சேர்ந்துருச்சு அது மனிதனுடைய காலுக்கில் வந்த முல் இப்போ ஆண்டவராக ஏசிக்க தலைக்கு மேலே வந்துருச்சு அதை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன் இப்போ போர்ச்சுவர்கள் முள்ளினாலே ஒரு முடியை பின்னி அவர் சிறு சிறு மேல் வாய்த்து இப்போ முன்னிலிருந்து தலையிலிருந்து வருகிற ரத்தம் என்ன செய்யுதுன்னா நம்முடைய சாபத்தை நீக்குகிறது ரைட் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் எங்கெல்லாம் ரத்தத்தை சிந்தினார் அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்டடி பார்த்துருவோம் பார்த்தா நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் சரி முதல் முதலாக அவர் எங்கே ரத்தத்தை சிந்தினார் அப்படின்னு கேட்டோன்னா உங்களுக்கு சொல்ல முடியுமா நான் சொல்கிறேன் லூக்கா ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராசம் லூக்கா ரெண்டு இருபத்தி ஒன்று பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய எட்டாம் நாளிலே இயேசு கிறிஸ்து பிறந்து எட்டாம் நாள் அவருக்கு விருத்த சேதனம் பண்ணப்படுகிறது அந்த நேரத்தில் அவர் சரீரத்திலிருந்து ரத்தம் வெளியே வருது அந்த ரத்தம் என்ன செய்யுதுன்னா நியாயப்பிரமாணத்தை முடிக்குது நியாயப்பிரமாணத்தை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து முடிக்கிறதற்கு அவர் முதல் முறமாக அவர் ரத்தத்தை சிந்திக்கிறார் அந்த இரத்தம் நியாயப்பிரமாணத்தை முடிச்சிச்சு அதனால தான் அவர் நியாயப்பிரமாணத்திற்கு இருக்கிறார் ரெண்டாவது அவர் சிந்துற ரத்தம் எங்கே சிந்துறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கொள்ளமா லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாப்பத்தி ரெண்டாவது அவர் எங்க ரத்தத்தை செஞ்சினார் லூக்கா இருபத்தி ரெண்டு நாலு அவர் மிகவும் வியாக்குலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார் அப்படியே வேறு ரத்தத்தின் பெருதொழியா தரையில் இருந்து இது வேர்வை நாள் வருகிற ரத்தம் இந்த வேர்வையும் எதனால் இருந்துச்சுன்னா சாபத்தை முறிக்கிற ரத்தம் இது வாசிப்போமா ஆதி அகமம் மூணாவது அதிகாரம் பத்தொன்பது வசனம் ஆதி அகமம் மூன்று பத்தொம்பது நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உடைய முகத்தின் வேர்வையினாலே ஆகாரம் பூச்சிப்பார் இந்த வேர்வை இந்த வேர்வையோடு ரத்தத்தையும் கலந்து ஆண்டவராக இயேசுகிறது சிந்துக்கிறார் காரணம்னா நம்முடைய வேர்வை வேர்வைங்கிறது என்னது சாபம் நல்லா கேட்கும் வேர்வைங்கிறது சாபம் அதனால் அந்த வேர்வையோடு சேர்ந்த என்ன வருது ரத்தம் வருது அப்போ நம்முடைய சாபத்தை முடிக்கிறதுக்கு நம்பர் டூ ஃபஸ்ட்டு விற்ற சேனத்தை முடித்தார் நம்பர் டூ ரத்தத்தில் கலந்த வேர்வையில் ரத்தம் வேர்வை சிந்துக்கிறாரு அது எதற்காகனா நம்முடைய சாபத்தை முடிக்கிறதுக்கு மூன்றாவது நான் உங்களுக்கு காமிச்சேன் யோவான் பத்தொம்பதாவது அதிகாரத்தில் முள்முடியை தன் தலைமையில் கொண்டாடுறாரு அதனால் அவர் நினைச்சுறாரு சிறசுள்னால் அந்த முள்முடிக்கு பேர் பினா கிறிஸ்டி பினா கிறிஸ்டிங்கிறது அந்த முள்முடியின் பேர் நீளமாக இருக்கும் அதை நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க கிடையாது ஒரு ஹெல்மெட் மாதிரி அதை பின்னுவாங்க பின்னி அதை தலைய வைக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது இதன் மூலமாக சிந்தப்படுகிற ரத்தம் மனித வர்க்கத்தினுடைய சாபத்தை மாற்றணும் அவங்களுக்கு தெரியாது ரைட் கலாத்தியர் மூணாவது அதிகாரம் பதி மூணாவது எடுத்துக்கலாம் கலாத்தியர் மூன்று பதி மூன்று மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரும்பான சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார் நல்லா கேட்டுக்கோங்க மரத்திலே தூக்கப்பட்ட எவன் நியாயாதிபதிகள் ஐந்து இருபத்தி மூணு எடுத்து வாசிப்போம் நியாயாதிபதிகள் ஐந்து இருபத்தி மூன்று மோரோசை சபியுங்கள் அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கற் கர்த்தருடைய தூதனான வர்றர் சொல்லுகிறார் அவர்கள் கர்த்தர் பட்சத்திலே துணைக்கு வரவில்லை பராக்கிரமசாரிக்கு அவர்கள் துணைவில்லை இப்போ இங்க ஒரு சாபம் இருக்குது இந்த சாபம் எல்லாமே நீக்கப்படுறது ஆண்டவராகி கிறிஸ்து சிலுவையை முடிச்சிட்டார் மரத்தில் தூக்கப்பட்டனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கோங்க ரெண்டு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் மரம்ங்கிறது சிலுவை அப்போ சிலர் பதி மூணாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வருஷம் பதிமூன்று இருபத்தி ஒன்பது அவரை குறித்து எழுதியிருக்கிறதபடியே அவர்கள் நிறைவேறிய பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கலரில் வைத்தார்கள் மரம் சிலுவையே தான் நம்ம மரம் நான் பார்க்குறோம் அப்போ சிலர் ஐந்து முப்பது அப்போ சிலர் ஐந்து முப்பது நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்கள் தேவன் எழுப்பி மரம் சிலுவை அங்கே தான் நம்ம பார்க்குறோம் கலாத்தியர் மூணாவது அதிகாரம் பதிமூணாவது சந்தத்தில் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவென்று எழுதியிருக்கப்பட்டேன் கிறிஸ்து நமக்காக சாபம் ஆக்கி இப்போ சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறது ஏசு கிறிஸ்துவா சாபமாக காட்டிங்கன்னா சாபம் தெரியுதா உங்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க ரத்தத்தில் வேர்வையில் வேலை சிந்துறார் தலையில் முள்முடியில் சிந்துகிறார் சிலுவையில் அவர் சாபமாக நினைச்சுறார் மாறுகிறார் எதற்காக இதெல்லாம் செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு குறைந்தியர் பதிமூணாவது இப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு செக்ஷன் நான் முடிச்சுட்டு நமக்கு சாபம் இருக்கா இல்லை எல்லாத்தையும் செஞ்சிட்டார் ஆண்டவர் மாற்றிட்டாரு எல்லாம் மாற்றினாலும் நமக்கு ஒரு முல் இருக்குதுங்க அது என்ன முல் அப்படின்னு நான் காட்டப்போகிறேன் இது ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ஆளுக்கு கிடைக்கிற முல் வா சரிமா ரெண்டு குறைந்தியர் பதினோராவது பன்னிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது பசங்க ரெண்டு குறைந்தியர் பனிரெண்டு ஏழு அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை படிக்கு நான் என்னை உயர்த்தாத படிக்கு ஒரு முல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்னை உயர்த்தாத படிக்கு அது என்னை குற்றும் சாத்தானுடைய தூதராக இருக்கிறது ஞான செல்வர் சேவியர் தாஸ் பிரைஸ்லாத் பிரதர் இப்போ நம்ம ஒரு ஆழமான சப்ஜெக்டை தியானிச்சுக்கிட்டு இருக்கோம் முடிக்கப் போகிறோம் ஆனால் நீங்கள் அதை திரும்ப தியானித்து பார்க்கணும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இப்போ மூணாவதாக ஒரு முல்லை நான் காட்டப்போகிறேன் இந்த முள் என்னென்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முள் கொடுக்குறார் இங்கே பவுலுக்கு ஏன் முள் கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தை மேன்மை பாராட்டுறது எனக்கு தகுதியில் ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்களின் வெளிப்படுத்தி நான் சொல்லுவேன் அப்போ கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேங்கிறார் அவர் பெருமையாக சொல்ல மாட்டேங்கிறாரு நான் தான் அதை சொல்ல மாட்டேங்கிறார் இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரர்கள்லாம் கண்ணை திறந்து மூடுறதுக்குலாம் அவங்க பரலோகம் போகிறாங்க ஆண்டவரோட பேசுகிறாங்க என்னென்னமோ செய்கிறாங்க அது ஒரு ஊழியக்காரன் நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் வேணா நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க நான் அவருடைய கேஷெட்டை கேட்டுருக்கேன் அவர் மேலே பரலகம் போயிட்டாராம் பிதாவுக்கு முன்னாடி நிற்கிறாராம் அவர் ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்காங்க எந்த பேங்க் என்ன சொன்னாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அவர் சொன்னாராம் பிதாட்ட பிதாவே நான் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் வேலை முடிக்கணும் முடிச்சு ஆனதுக்கப்புறம் நான் மூணு நேரம் ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னா அவர் சொல்லியிருக்காராம் பிதா வகை தேவனுக்கு முன்பாக உடனே பக்கத்தில் அமேன் 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 அவன் அமனானுது அப்படியே நீ போய் வேலையை முடிச்சுட்டு பிறகு ஃபுல் டைமுக்கு வான்னு அவன் சொன்னாரான் இப்படி அவங்க பண்ணுறதெல்லாம் எனக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்னா கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினான்கு வருஷத்துக்கு முன்பாக மூன்றாம் வாரம் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படி எடுத்துக்கொள்ளும் போது அவருக்கு ஒரு பெருமை வந்துடும் அதனால் பதிமூணு வருஷம் என்ன சில அவர் சொல்லவே இல்லை அப்போ நல்லா கேட்டுக்கோங்க ஆண்டோர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முல்லை கொடுப்பார் அதனால தான் இங்கே பாருங்களேன் ஏழாவது சனம் அது எனக்கு என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் சில பலவீனங்களை கொடுப்பார் ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஊழியக்காரர் ஏட்ட வந்தார் வந்து டாக்டர் நீங்கள் ஊழியமும் செஞ்சுட்டு வைத்தியமும் பார்க்குறேன்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரதர் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் அவர் சொல்லாரு எனக்கு ஹை டயபெட்டிக் இருக்குது ஹை டயபெட்டிக் எங்கள் டாக்டர் மூணு மாத்திரை கொடுத்துருக்காரு அதுலேயும் அந்த காம்பினேஷன்லாம் போட்டிருக்காரு அடுத்து உங்களுக்கு இன்சுலின் தான் போடணும்னு அவர் சொல்லிட்டாரு ஆனால் எனக்கு இந்த முக்கணி நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பலம் பழம் ரொம்ப பிடிக்கும் வாழைப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாம்பழம்னா எனக்கு உயிர் இந்த மூணு சாப்பிடாமல் எனக்கு இருக்க முடியல நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணி யார் நான் ஜபம் பண்ணி நான் அந்த முக்கணியை சாப்பிட்றாப்புல எனக்கு ஏதாவது நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாரு நான் சொன்னேன் பிரதர் ஆதாம் முட்டை ஆண்டவர் ஒரு பழத்தை சாப்பிடாதான் சொன்னார் ஏன் சொன்னார் அது சாப்பிடக்கூடாதப்பா சாப்பிட்டா பாவம் அப்படின்னு சொன்னார் அதுபோல் உங்களுக்கு எனக்கு கிடையாது எனக்கு டயபெட்டிக்ஸ் கிடையாது ஆண்டவருக்கு கிருமி உங்களுக்கு முக்கணியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த பலவீனத்தை கொடுத்துருக்காரு அது உங்களுக்கு சரீரத்தில் ஒரு முள்ளாக வச்சுருக்கிறாரு அந்த முள் ஆண்டவர் அதானு வச்சிருக்காரு ஆனால் உங்களுக்கு அந்த நாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியல நான் சொன்னேன் பிரதர் நீங்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒரு உபவாசம் இருங்க சார் என்ன டாக்டர் சொல்லுங்கள் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் என்னால் உபவாசம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் சரி உங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அது போஸ்ட்போன் பண்ணுங்கள் உங்கள் சாப்பிட்ற டயத்தை நான் சொன்னேன் அவர் வருத்தத்தோடு போயிட்டார் அவர் போகும்போது சொல்கிறார் உங்கள்கிட்ட வந்தாச்சுன்னா முக்கணி சாப்பிடலாம்ங்கிற ஆசையோடு வந்தேன் ஆனால் ஏமாற்றத்தோடு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போனார் இன்றைக்கி அவர் வரலை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனமாக கேட்டுக்கோங்க ஆண்டவர் நமக்கு ஒரு பலவீனத்தை கொடுப்பாருங்க அதனால தான் இங்கே பார்க்குறோம் ஒரு முல் அந்த முல் எதுக்காக எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை உயர்த்தாத படிக்கு அப்போ மூன்று வகையான காரியங்கள் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி இது எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் எங்கே முடிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிப்பமாக வெளிப்படுத்துதல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துக்கு வருவோம் வெளிப்படுத்துதல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாம் போக போகிற இடத்துல என்ன இருக்காதுன்னா சாபம் இருக்காது அதான் பாருங்கள் இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அங்கே இருக்கும் அங்கே நம்மளை வராதனை சொல்ல மாட்டேங்கிறாரு அங்கே நம்ம பார்க்குறோம் வெளிப்படுத்துதல் பத்தொம்போதாவது அதிகாரம் வசனம் பின்பு பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டு ரெண்டாவது திறக்கிறது ஆனால் வெளிப்படுத்துதல் நாலாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதலாவசனம் இவைகளுக்கு பின்பு சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த பரலோகத்திலே திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன் முன்னே எக் பேசினவர் என்னென்னு கேட்டு இங்கே ஏரி வாங்களா ஏரி வா யாத்திராகமத்தில் நம்ம பார்த்தோம் மூணாவது அதிகாரத்தில் அஞ்சாவது வசனத்தில் அப்பொழுது அதே தேவன் இங்கே கிட்டி சேராயாக உன் காலையில் இருக்கிறது கரட்டி போடு இது பரிசுத்த பூமி கிட்டி சேராதேன்னு சொன்னார் ஆனால் இப்போ மேலே வாங்குகிறார் காரணம் ஆண்டவராக்கி இயேசு இங்கே பார்க்குற கர்த்தருங்கிற ரெண்டாவது நபர் கர்த்தர் கண்டார் அந்த கர்த்தர் நம்ம அந்த இடத்துக்கு சாபமே இல்லாத இடத்துக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கு சாபமான மூல்மொழியை தன் தலைமையில் ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கி நமக்கு சாபம் கிடையாது நம்மளை வராதன்னு சொல்ல மாட்டார் என்ன வா அப்படின்னு அழைக்கிறார் ஜெயிச்சு முடிப்போமா மகா இறக்கமம் கிருபம் இல்லை பிதாவே மை துதிக்கிறோம் ஐயா மூன்று நபர்களை நாங்கள் பார்த்தோம் ஐயா தேவ தூதனானவர் கர்த்தர் தேவன் எங்களுக்கு சாபம் இல்லாத இடத்திற்கு கொண்டு போய் சேர்வதற்காக நீர் முள்முடியை தம்முடைய தலையிலே ஏற்றுக்கொண்டிரு ஐயா இன்றும் எங்களுக்கு ஒரு முள் உண்டு ஐயா அந்த முல்லை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி எங்களை உயர்த்தக்கூடாது ஐயா நாங்கள் தாழ்த்தி ஒவ்வொரு நாளும் தாழ்த்தி தாழ்த்தி சும்பி சமூகத்துக்கு வந்து சேர கருபை பாராட்டுங்க ஐயா பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என்ன இயேசு வராகி நாமத்தினாலே ஆ சேர் வதிக்கிறேன் நாமத்தினால் ஜபங்கலி பிதாவே ஆ மெயின்